ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த தீபாவளிக்கு ஒரு சூப்பரான பழப்பாயசம் தாங்க பண்ண போகிறோம். அட்டகாசமாக இருக்குங்க, டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் போடுற அளவுகள் எல்லாமே கரெக்டாக வரும். இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். இந்த பழப்பாயசம் ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து நான் வந்து இன்றைக்கி ரெண்டு நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் வந்து பாயாச சேமியாவை வந்து வறுத்தெடுத்துக்கலாம். மிதமான தீ வச்சு வறுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நம்மளுக்கு வந்து தீஞ்சு போகாமல் நம்மளுக்கு வந்து அட்டகாசமாக கிடைக்கும். இப்போ இது போல் மிதமான தீ வச்சு வறுத்தெடுத்துக்கங்க. ரொம்பவும் வேகமாக வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து தீஞ்சு போயிடும். அந்த தீஞ்ச சுவை வந்து நம்மளுக்கு வந்து பாயசத்தில் அடிக்கும். அதுக்காக மிதமான தீ வச்சு நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதிலேயே வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு சேமியா ஒரு 10 நிமிஷம் போல் வெந்து வரட்டும். மிதமான தீலையும் இந்த சேமியாவும் வெந்து வரட்டுங்க. வெந்து வந்ததுமே நான் வந்து காய்ச்சாத பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த பாலையும் இதோடைய சேர்த்துக்கலாம். இந்த பால் வந்து காய்ச்சாத பாலுங்கிறங்காட்டி நம்மளுக்கு வந்து சேமியாவோட ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் வந்து நான் வந்து பழம் வேக வச்சு இல்லைங்களா, அது வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அதை வந்து இந்த ரெண்டு சைடு கார்னரையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பழம் ஏன் வேக வைக்காமல் பச்சை பழமாக சேர்க்கணும்னு கேட்பீங்க சில பேர் வந்து. ஆனால் வேக வச்சு சேர்க்குறப்ப நம்மளுக்கு வந்து டார்க் எல்லோ கலராக கிடைக்குங்க. டேஸ்ட்டும் கொஞ்சம் புளிப்பு சுவையாக வரும். நம்ம பச்சை பழமாக சேர்த்தோம்னா கூட ஒரு இனிப்பு சுவை தான் வரும். ஏற்கனவே நம்ம இனிப்பும் சேர்க்குறோம், அதனால் வந்துட்டு இது போல் வேக வச்சு எடுத்திங்கன்னா லைட்டாக புளிப்பு சுவை வரும். அப்போ வந்து இந்த பாயசத்தோடு சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து இன்னுமே அட்டகாசமாக இருக்கும். கேரளாவில் இது போல் வாழைப்பழத்தை வந்து வேக வச்சு அப்படியே குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும். இது ரொம்ப சத்துன்னு சொல்லுவாங்க கேரளா சைடு. நம்ம சைடு வந்து அப்படியே பச்சை பழமாக தான் சாப்பிடுவோம். இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து பாயாசத்துக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ வந்து அதையே இதோடய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததையுமே நம்ம வந்து கட் பண்ணி வச்ச, நான் வந்து இன்றைக்கி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா கூட இன்னுமே பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இன்னுமே டேஸ்ட் வந்து கூடுதலாக கிடைக்கும். நான் வந்து இன்னைக்கு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இப்போ இன்னொரு கடாயில் வந்து நான் வந்து நெய் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்ச தேங்காய்ச்சல் வந்து இதோடைய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விடுங்க. நம்மளுக்கு வந்து இந்த தேங்காவோட கலர் வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு மாறணும். ப்ரௌன் கலராக மாறிச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த பாயாசத்தோட அந்த தேங்காயை கடித்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் இன்னுமே கூடுதலாக இருக்கும். அதே தாளிப்பு கரண்டியில் வந்து முந்திரி திராட்சையும் நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்தெடுத்துட்டு அதையே இதோடைய சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு வறுத்தா போதுங்க, ஏன்னா நம்மளுக்கு வந்து திராட்சையோட கலர் வந்து மாறக்கூடாது. மாறிச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது நல்லா இருக்காது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதையும் அதோடைய கலந்து அவ்வளோதாங்க நம்மளுக்கு வந்து பால் பழ பாயாசம் வந்து முழுசாக தயாராகிருச்சுங்க. ரொம்பவுமே டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி இந்த பழ பாயாசத்தை வந்து ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து ரவுண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இன்னுமே சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி போட்டோம்னா நம்ம வந்து முந்திரி திராட்சை கூட சேர்க்க வேண்டியது இல்லைங்க. அதே ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பர் சுவையாக நம்மளுக்கு வந்து இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிங்க, மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.